शंकरांश भूम शंकरार्यपीठ सद्गुरुन् शुद्ध सत्व भासुरान् सुवर्त्मनीत भूसुरान् सर्वभूत सौख्यदान् क्षमाकरान् यतीश्वर अतीतादि व्यवहार हेतु कालः இந்த வாக்கியத்துல வியவஹாரஹா அப்படிங்கிற ஒரு பதம் கேட்கப்படுறது. இந்த வியவஹாரஹா அப்படிங்கிற பதத்துக்கு லௌகிகத்துல நாம என்ன அர்த்தம் சொல்றோமோ அது இல்லை. சாஸ்திரத்துல வியவஹாரஹா அப்படின்னு சொன்னா ஞான ஜனக சப்த பிரயோகா, இது நாம எழுதி வச்சிருந்தா கூட நமக்கு சௌகரியமா இருக்கும். ஞான ஜனக சப்த பிரயோகா, இதுக்கு என்ன அர்த்தம்? என்னுடைய எதிரில் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு நான் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி அந்த விஷயத்தினுடைய ஞானத்தை ஏற்படணும்னு பார்க்கறேன். நேற்றைய தினம் மழை பெய்தது, இது எனக்கு தெரிஞ்சிருக்கு, அவருக்கு நான் தெரிவிக்கிறதுக்காக முயற்சி பண்றேன். இந்த எனக்கு ஏற்பட்ட இந்த ஞானம் அவருக்கும் வரணும்னு நான் பார்க்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒரு வாக்கிய பிரயோகம் பண்ணுவேன். நேற்றைய தினம் மழை பெய்தது, என்னுடைய இந்த வாக்கியத்தை கேட்டுட்டு அவருக்கு ஞானம் ஏற்படும் இல்லையா? இந்த ஞானம் அவருக்கு ஏற்பட்ட ஞானம் இருக்கே, அந்த ஞானம் எப்ப ஏற்பட்டதா இருக்கும்? நேற்று தினம் மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு ஞானம் ஏற்படும் இல்லையா? இப்போ அவருடைய ஞானத்துல எதெல்லாம் விஷயமா இருக்கு, ஆப்ஜெக்டா எதெல்லாம் இருக்கு? நேற்றைய காலம் ஒண்ணு, மழை ஒண்ணு. இப்படி சில விஷயங்கள் அவருடைய ஞானத்துல ஆப்ஜெக்டா இருக்கு இல்லையா? அதுல நமக்கு தேவை எது? நேற்றைய தினம் சொல்ற அந்த குறிப்பிட்ட காலம் பூத காலகா இல்லையா, இறந்த காலம் அதுல இருக்கு இல்லையா? இப்போ அவருக்கு கால சம்பந்தப்பட்டதான ஒரு ஞானம் ஏற்பட்டது. அந்த ஞானத்துக்கு இது காரணம் அப்படின்னு சொன்னா, அதாவது அந்த ஞானம் ஏற்படுவதற்கு இது காரணம் அப்படின்னு சொன்னா, என்னுடைய இந்த வாக்கிய பிரயோக உச்சாரணம் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு வாக்கியம் நேற்றைய தினம் மழை பெய்தது அப்படின்னு இந்த சப்த பிரயோகாக அவருக்கு ஏற்பட்ட ஞானத்திற்கு காரணம். அதை நாம் எப்படி சொல்லணும், வெறும் ஞானத்துக்கு சொல்லக்கூடாது. கால சம்பந்தப்பட்டதான எந்த ஒரு ஞானம் அவருக்கு ஏற்பட்டதோ அந்த ஞானத்திற்கு காரணம் என்னுடைய சப்த பிரயோகா. இதைத்தான் நம்ம எப்படி சொல்றோம், ஞான கால விஷயக ஞான ஜனக சப்த பிரயோகா. காலத்தை விஷயமாக கொண்ட ஒரு ஞானம், அந்த ஞானத்தை ஏற்படுத்துவது என்னுடைய சப்த பிரயோகா. இது நம்ம இந்த கால விஷயமா பேசிட்டு போங்கிறதுனால காலத்தை சேர்த்து சொல்றோம். பொதுவாக விவகாரமான என்னது, ஞான ஜனக சப்த பிரயோகா, அந்த ஞானம் எதை விஷயமாக கொண்டது அப்படிங்கிறது அந்தந்த இடத்துல நாம முடிவு பண்ணிக்க வேண்டியது. இப்போ நாம காலகான என்னதுன்னு பேசிருந்தோம், அதனாலதான் இதில் இருக்கிறதுக்கு ஏற்பட்ட ஞானம் கால சம்பந்தப்பட்டதான ஞானம். கால சம்பந்தம் என்னது, காலகா என்கின்ற ஒரு விஷயத்தை கொண்ட ஞானம். அவருடைய ஞானத்துல காலகா விஷயமா இருக்கு. இப்பேற்பட்ட காலத்தை விஷயமாக கொண்ட ஞான ஞானமானது என்னுடைய சப்த பிரயோகத்தினால் ஏற்பட்டது. என்னுடைய சப்த பிரயோக எப்போ உண்டாகும், எப்போ என்னால இப்படி ஒரு சப்த பிரயோகம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா, காலகாங்கிற ஒரு பொருள் இங்கு இருந்தாதான். நினைச்சு பாருங்க, காலகாங்கிற ஒரு பொருள் இல்லவே இல்லைன்னா, நான் இப்போ நேற்றைய தினம் மழை பெய்தது அப்படின்னு ஒரு பிரயோகம் பண்ண முடியுமா? இப்படி ஒரு வாக்கியத்தை என்னால் உருவாக்க முடியுமா? இல்லாத ஒரு காலத்தை வச்சிருந்து நேற்றைய தினம் சொல்ல முடியுமா? உலகத்துல இப்ப காலகாங்கிறது இல்லை,
அப்போ என்னால் இந்த வாக்கிய பிரயோகம் பண்ண முடியுமோ? கண்டிப்பா முடியாது. அப்போ என்னுடைய வாக்கிய பிரயோகம் இருக்கு, கால சம்பந்தப்பட காலத்தை வச்சுட்டு பண்ணக்கூடிய வாக்கிய பிரயோகம். இந்த பிரயோகத்துக்கு எது காரணமா இருக்கு? காலகாங்கிற ஒரு பொருள், ஒரு பதார்த்தம், அது இல்லைன்னா என்னால இந்த வாக்கிய பிரயோகமே பண்ண முடியாது. அப்போ மேலிட்டு அப்படி கீழே வந்தோம்னா, காலத்தை விஷயமாக கொண்ட ஒரு ஞானம் இதுல இருக்கிறது ஏற்பட்டது. அந்த ஞானத்திற்கு காரணம் என்னுடைய சப்த பிரயோகம். என்னுடைய சப்த பிரயோகத்துக்கு காரணம் காலாங்கிற ஒரு பொருள். அப்போ கால விஷயக ஞான ஜனக சப்த பிரயோக ஹேதுத்வம், சப்த பிரயோக காரணத்துவம், அது எங்க இருக்கும்? காலாங்கிற ஒரு பொருள் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த வியவஹாரான்னு பொதுவா பார்த்தோம்னா ஞான ஜனக சப்த பிரயோக. ஆனா இந்த அதீதாதி அப்படின்னு பங்கி இருக்கு, அங்கே நாம கவனிக்கலாம். அதீதாதின்னு அதீதம்னா கடந்த, ஆதினா முதலிய, கடந்த முதலிய அப்படின்னு அர்த்தம். பூத காலமோ அல்லது வர்த்தமான காலா, நிகழ்காலமோ அல்லது பவிஷத் காலா, எதிர்காலமோ எதை வச்சு கூட சொல்லலாம். உதாரணத்துக்கு இப்பொழுது மழை பெய்கிறது நான் சொல்றேன், அப்போ இதுல இருக்கிறவருக்கு என்ன ஞானம் ஏற்படும்? வர்த்தமான கால விஷயகமான ஞானம் ஏற்படும். நாளை மழை பெய்ய போகிறது அப்படின்னு நான் சொன்னேன்னா பவிஷ்யத் கால விஷயகமான ஞானம் ஏற்படும் இல்லையா? அதனாலதான் அதீதாதி ஆதி அப்படிங்கறதுனால முதலிய அப்படின்னு வர்த்தமான காலத்தையும் அதாவது நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் நாம எடுத்துக்கிறோம். இப்படி கால விஷயகமான எந்த ஒரு ஞானம் ஏற்படுகிறதோ அந்த ஞானத்திற்கு எந்த ஒரு சப்த பிரயோகமானது உச்சாரணமானது காரணமாகிறதோ அதற்கு எது காரணமோ அதுதான் காலா. இப்படி இது லட்சணம். நீ எழுந்து கொண்டு வந்து நம்ம கீழே காலத்தை சேர்க்கிறோம். ஞான அதீதாதி ஞான விஷயக்க விஷய அதீதாதி விஷயக்க ஞான ஜனக சப்த பிரயோக. இப்படி கால லட்சணத்தை சொல்லியிருக்காங்க. இதுல நாம இந்த வியவஹாரங்கிற பதத்தினுடைய பொருளை நல்லா உள் வாங்கிட்டோம். சொன்னா மேற்கொண்டு பல இடங்கள்ல இந்த வியவஹாரங்கிற பதத்தை வச்சுட்டு லட்சணம் செய்யப்பட்டுள்ளது. அதனால நாம வந்து இந்த வியவஹார அப்படிங்கிற பதத்தினுடைய அர்த்தத்தை நல்லா மனசை வாங்கிக்கணும். அதாவது ஞான ஜனக சப்த பிரயோக வியவஹார, அது எந்த விஷயகமான ஞானம் அப்படிங்கிறது அந்தந்த இடத்துல வச்சுட்டு நாம முடிவு பண்ணிக்கணும். முன்னாடி அதீதாதி வியவஹார ஹேதுன்னு சொன்னோம். இப்போ பிராச்சியாதி வியவஹார ஹேது எதிரில் இருக்கிறவருக்கு நான் வந்து ஒரு ஞானத்தை ஏற்படுத்துறேன், அதாவது இது கிழக்கு அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். என்னுடைய வாக்கியத்தை கேட்ட உடனே எதிரில் இருக்கிறவருக்கு இந்த திசை கிழக்கு திசைன்னு ஒரு ஞானம் ஏற்படும். அப்போ அவருடைய ஞானத்துல எது விஷயமாக இருக்கு அப்படின்னு சொன்னா கிழக்கு திசை. இப்போ கிழக்கு இந்த திசைக்கு சம்பந்தப்பட்டதான ஞானம் அவருக்கு ஏற்பட்டது இல்லையா? அவருக்கு ஏற்பட்ட திசைக்கு சம்பந்தப்பட்ட ஞானத்திற்கு எது காரணம்? என்னுடைய சப்த பிரயோகா காரணம். என்னுடைய சப்த பிரயோகத்துக்கு எது காரணம் கேட்டா திக் அப்படிங்கிற ஒரு பொருள். திக் அப்படிங்கிற ஒரு பொருள் இல்லைன்னு வச்சுப்போம், உலகத்திலே இல்லை. இந்த சமயத்துல நான் வந்து இது கிழக்கு திசை சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அப்போ என்னுடைய சப்த பிரயோகத்துக்கு காரணம் அந்த திக், திக் என்கின்ற ஒரு பொருள். அப்ப என்ன அடுத்து முன்னாடி மாதிரி நம்ம சொல்லதா இருந்தா திக் விஷயகம் யத் ஞானம், அதாவது திக் விஷயமாக ஏற்பட்டதான தியானம்.
சாதுஷ ஞான ஜனகா மதிய சப்த பிரயோகா. திக் சம்பந்தப்பட்ட ஞானத்தை ஏற்படுத்துகின்ற என்னுடைய சப்த உச்சாரணம், வாக்கிய உச்சாரணம், அதாவது ஏஷா பிராச்சி அப்படிங்கிற ஏதோ ஒரு வாக்கியம். இதற்கு காரணம் திக் என்கின்ற பொருள். அதாவது அப்ப என்ன அடுத்து லட்சணம், என்ன என்ன லட்சணம் நீட்டமா சொல்றதா என்று சொன்னோம், திக் விஷயக ஞான ஜனக சப்த பிரயோக காரணத்துவம், சப்த பிரயோக ஹேதுத்துவம். தமிழ்ல சொல்றதா இருந்தால் திக் விஷயமாக, அதாவது திக் விஷயமாக கொண்ட ஞானம், திக்கை விஷயமாக கொண்ட ஒரு ஞானம், அந்த ஞானத்துக்கு காரணமான சப்த பிரயோக, அந்த சப்த பிரயோகத்துக்கு காரணமானது எதுவோ அதுதான் திக். திக் விஷயமாக ஏற்படுகின்ற ஞானத்திற்கு காரணமாக இருக்கின்ற சப்த பிரயோகத்திற்கு காரணம் எதுவோ அதுதான் திக். இதுதான் இப்போ லட்சணமா சொல்லியிருக்காங்க. லட்சணம் சொல்லதான எப்படி சொல்லணும், திக் விஷயக ஞான ஜனக சப்த சப்த பிரயோக ஹேதுத்துவம் திசா லட்சணம். திக் விஷயக ஞான ஜனக சப்த பிரயோக ஹேதுத்துவம் எப்படி நம்ம வாயுவை நம்ம வந்து ஒவ்வொரு கிரியை வச்சுட்டோ அல்லது ஒவ்வொரு இடத்தை வச்சுட்டோம், இடம் சில இடத்துல உபாதியானது, கிரியா ஒரு இடத்துல உபாதியானது, பிரிக்கிறதுக்கு ஒரு காரணமாகிறது இப்படின்னு வச்சுட்டு நாம பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரிதான் இங்கேயும் ஒரே ஒரு இதுக்கா இருந்தாலும் கூட நம்முடைய விவகார சௌகரியத்திற்காக சில இடங்களை வச்சுட்டு நம்ம நான்கு திக்குன்னு சொல்லிருந்தோம். எப்படி அப்படின்னு சொன்னா உதயாச்சல சந்நிதா யா திக்கு அதே மாதிரி அஸ்தாச்சல சந்நிகிதா யா திக்கு சா பிராச்சி, சூரியனுடைய அஸ்தமனமானது எந்த ஒரு மலைக்கு அருகாமையில் நடக்கிறதோ அங்க இருக்கக்கூடிய திக்க வச்சுட்டு நாம பிரதீச்சின்னு விவகாரம் பண்றோம். அப்போ இதுதான் அந்த உபாதி ஆரம்பம். சூரியனுடைய அஸ்தமன சமய அஸ்தமன அஸ்தமனம் நடக்கின்ற இடத்திற்கு சமீபமா இருக்கக்கூடிய தேசம், அப்போ அந்த அஸ்தமன சமீபம் தான் இங்க இந்த தேசம் தான் இங்க உபாதி ஆறு திக்க விதிக்கிறதுக்கு. அதே மாதிரி மேரோகோ சந்நிகிதா யாதிக்கு சா உதீச்சி, மேருமலைக்கு அருகாமல் இருக்கக்கூடியதான திக்கு எது உண்டோ அதுதான் உதீச்சி மேருமலையினுடைய வெகு தூரத்திலிருந்து தொலைவில் இருக்கக்கூடியதான, ரொம்ப இடைவெளி விட்டு இருக்கக்கூடியதான திக்கு எதுவோ அதுதான் தட்சிணா திக்கு. இப்படியாக நாம ஒரே திக்க பலவாறாக உபாதிகளை கொண்டு பிரிக்கிறோம். நாக்குன்னு பிரிக்கிறது நம்முடைய அனுஷ்டானத்தை அடிப்படையா வச்சிருந்துதான், ஏன்னா அனுஷ்டானம் இந்த நான்கு திக்க வச்சிருந்துதான் பெரும்பாலும் உண்டு. இன்னும் நமக்கு அதிகப்படியான தேவை இருக்கு. எங்க கேட்ட இந்த வாஸ்து நிபுணர்கள் கிட்ட நம்ம போனோம்னு சொன்னா அவர்களுடைய தேவைக்கு ஏற்ப இன்னும் திக்குகள் ஜாஸ்தியா இருக்கு. எப்படி வடகிழக்கு தென்கிழக்கு இப்படின்னு இன்னும் ஒரு நாள் அதிகப்படியா சொல்லி எட்டுன்னு ஆக்கிறோம் இல்லையா. அப்போ நம்முடைய தேவைக்காக நாம இப்படி சில விவகாரங்களை கல்பிச்சு வச்சிருந்தோம். ஆனா திக் அப்படிங்கிறது ஒண்ணுதான். அடுத்தது ஞானாதிகரணம் ஆத்மா, ஞானவான் ஆத்மா அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா. எனக்கு ஞானாதிகரணம் ஆத்மான்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, இந்த ஞானமானது காலத்திலையும் இருக்கும், காலத்துல
ஜென்ய பதார்த்தங்கள் எல்லாமே இருக்கும்னு பார்த்துருப்போம். முதல்ல இருந்தே நாம சொல்லும் போது கந்தவதின்னு சொல்லும் போது கூட கந்தகா காலே திஷ்டதி அப்படின்லாம் பார்த்தோம். அத போல ஞானமும் இருக்கும். இன்னொன்னு, இதே ஞானமானது கடம் முதலிய விஷயங்கள் இருக்கும். எப்படின்னு சொன்னா, நமக்கு ஒரு ஞானம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோம். இது புத்தகம் அப்படிங்கிற ஒரு ஞானம் நமக்கு ஏற்படுறது. இப்போ இந்த ஞானத்துல விஷயமாக எது இருக்குன்னு சொன்னா அந்த புத்தகம். அத போல புஸ்தகத்திலே ஞானம் போய் இருக்கும். எப்படின்னு கேட்டா, விஷயதா சம்பந்தேனா, ஒரே பொருள் வெவ்வேறு சம்பந்தத்தோடு வெவ்வேறு இடங்கள்ல இருக்கும். உதாரணத்துக்கு நாம முன்னாடி பார்த்தபடி கந்தகா பிருத்திவியில சமவாய சம்பந்தத்தோடு இருக்கும்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி கந்தமானது காலிக சம்பந்தத்தோடு காலத்திலேயே இருக்குன்னு பார்த்தோம். ஒரே பொருள் வெவ்வேறு சம்பந்தத்தோடு வெவ்வேறு இடத்துல இருக்கு. அத போல ஞானமானது ஆத்மாவில சமவாய சம்பந்தத்தோடு இருக்கும், காலத்துல காலிக சம்பந்தத்தோடு இருக்கும். விஷயத்துல அதாவது எந்த விஷய கட விஷயகமான ஞானம் சொன்னால் அந்த விஷயத்துல ஞானம் போயிருக்கும். எப்படி, விஷயதா சம்பந்தேனா, இப்படி ஒரே பொருள் வெவ்வேறு சம்பந்தத்தோடு வெவ்வேறு இடங்கள்ல போய் இருக்கு இல்லையா. அப்படி வச்சு பார்க்கும் பொழுது ஞானத்திற்கு அதிகரணமாக காலகாவும் இருக்கு, அந்த விஷயமாவும் இருக்கு. அப்ப ஞானாதிகரணம் ஆத்மா அப்படிங்கறதுல இந்த அதிகரண பதம் எதற்காக பிரயோஜனப்படுத்திருக்கான்னு சொல்லியிருக்கான்னு சொன்னா, சமவாய சம்பந்தத்தோடு ஞானமானது ஆத்மாவில்தான் இருக்குன்னு தெரிவிக்கிறதுக்காக இந்த ஞானமானது விஷயத்திலையும் இருக்கு காலத்திலையும் இருக்கு, ஆனால் அங்க சமவாய சம்பந்தத்தோடு இல்லை. அப்போ ஞானமானது சமவாய சம்பந்தத்தோடு எங்க இருக்கிறதோ அதுதான் ஆத்மா அப்படின்னு சொல்றதுக்காக தான் ஞானாதிகரணம் ஆத்மா. ஞானம் சமவாய சம்பந்தேன ஆத்மன்யேவ திஷ்டதி நது விஷயே நது காலே. இது தெரிவிக்கிறதுக்காக தான் ஞானாதிகரணம் ஆத்மா அப்படின்னு பல பிரயோகம் பண்ணிருக்கு. சஹ ஆத்மா த்விவிதஹ ஜீவாத்மா பரமாத்மா சேதி. இந்த ஆத்மாவானது இரண்டு வகையாக இருக்கு, பரமாத்மா ஜீவாத்மா அப்படின்னு. அதுல பரமாத்மாவை பரமாத்மாங்கிறது யார் அப்படிங்கறது முதல்ல சொல்லிடுற. ஏன்னா பரமாத்மாங்கிறது ஒருத்தர்தான் அப்படிங்கறதுனால முதல்ல அதை சொல்றதுக்கு சுலபமா இருக்கும். இது சாஸ்திரங்கள்ல சூச்சி கடாக நியாயான்னு சொல்லுவா. அதாவது இந்த இரும்பு பட்டறையில போயிட்டு ஒரு வாணலி தயாரிக்கிறதுக்காக முதல்ல ஒருத்தர் வந்து நிற்கிறாருன்னு வச்சுப்போம். ரெண்டாவதா ஒருத்தர் ஒரு சின்ன ஊசிய தயார் பண்ணணும் பண்ணி கொடுப்போம் வந்து நிக்கிறார். இப்போ வந்து வந்திருக்கக்கூடிய கணத்தை வச்சுட்டு பொருள் உற்பத்தி பண்றதா இருந்தால் முதல்ல வந்தவருக்கு தான் இவர் பண்ணி கொடுக்கணும். ஆனால் முதல்ல இருக்கிறவருடைய அந்த செய்ய வேண்டிய பொருளுக்கு அது ரொம்ப பெருசு, ரொம்ப நேரத்தை எடுத்துக்கும். ஆனா பின்னாடி இருக்கிறவர் வந்தாலே அவருடைய பொருள் ரொம்ப சின்னது, ஒரு ரெண்டு நிமிஷத்தை முடிஞ்சிடும். இப்போ வந்திருக்கக்கூடிய கிரமத்தை பார்க்காம அந்த பொருளுடைய தன்மையை பார்த்து சீக்கிரம் முடிஞ்சிடும், அவர் காத்திருக்க வேண்டாம் அவசியம் இல்லாமல் அப்படின்னு என்ன பண்ணுவா, முதல்ல இந்த சூச்சி இருக்கு இல்லையா ஊசி, அதை முதல்ல பண்ணி கொடுத்துடுவா. அத போல இங்கேயும் முதல்ல கிரந்தம் மூல கிரந்தத்தை ஜீவாத்மா பரமாத்மான்னு சொல்லியிருந்தாலும் கூட எடுத்த உடனே பரமாத்மாவை நிரூபிக்க ஆரம்பிச்சிடுறா. நீ அப்படின்னா அது ஒன்றுதாங்கிறதுனால, ஆனா ஜீவாத்மா அப்படி இல்லை நிறைய இருக்கு. அப்ப எதை முதல்ல சொல்றது சுலபம் அப்படின்னு கேட்டா பரமாத்மாவை சொல்றது சுலபம். அதனாலதான் தத்ர ஈஸ்வரஹா சர்வஜ்ஞஹ பரமாத்மா ஏக ஏவா அப்படின்னு பரமாத்மாவை முதல்ல சொல்லியிருந்திருக்கா. இந்த நியாயத்துக்கு
சூஜி கதாக நியாயா அப்படின்னு பெயர். தத்ர தத்ரன்னு சொன்னா இரண்டு விதமான ஆத்மாக்கள் சொல்லப்பட்டதே, அவைகளில் ஈஸ்வரா சர்வஜ்ஞா பரமாத்மா. பரமாத்மா யாரு? ஈஸ்வரா சா சர்வஜ்ஞா. அப்போ ஜீவாத்மா அல்பஜ்ஞான்னு தெரியும். பரமாத்மா சர்வஜ்ஞா, அதாவது அவருக்கு எல்லா உலகத்துல எத்தனை பதார்த்தங்கள் இருக்கோ அத்தனை பதார்த்தங்களுடைய ஞானமும் அவருக்கு உண்டு. நமக்கு அப்படி கிடையாது, நமக்கு எது தெரிகிறதோ அதுதான் நம்மளோட ஞானத்துக்கு விஷயமாக ஆகிறது. சர்வஜ்ஞா பரமாத்மா ஏகா ஏவ ஜீவஸ்து ஜீவாத்மா பிரதிஷரீரம் பின்னஹா விகுஹு நித்யஸ்ச. ஜீவாத்மா அப்படி இல்லை, ஒவ்வொரு சரீரத்திற்கும் தனித்தனியாக இருக்கக்கூடியது. இந்த சரீர பிராப்திங்கிறதே நம்முடைய காரத்த கர்மாவை அனுபவிச்சுட்டு இருக்கிறதுக்கு. அப்போ ஒரே ஆத்மா சொல்லியாச்சு என்ன தெரியுமா? யாரோ ஒரே ஆத்மா அப்படின்னா ஒருத்தர் பாவம் பண்ணியிருப்பார், அவருடைய பலனை எல்லாரும் அனுபவிக்கிறது ஆகும். யாரோ ஒருத்தர் புண்ணியம் பண்ணியிருப்பார், அவருடைய அந்த புண்ணியத்தினால் அவருடைய சுகத்தை எல்லாரும் அனுபவிக்கிறது ஆகும். அப்ப என்ன எடுத்து தெரியுமா? கிருதஹான அகிருத அபியாக மகான்னு சொல்லுவார். அதாவது இப்ப நான் வந்து ஒரு பாவம் பண்ணிருக்கேன், ஆத்மா எல்லாருக்கும் ஒண்ணுங்க ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? பக்கத்துல இருக்கிறவர் அவர் அந்த பாவம் பண்ணல, நான் தான் பண்ணிருக்கேன். இப்ப என்னுடைய பாவ பலத்தை அதாவது துக்கத்தை அவர் அனுபவிப்பார், அவரு பாவம் பண்ணல. அகிருத அபியாகம், அவர் பண்ணாத பாவத்துக்கு பலன் அனுபவிக்கிறான்னு ஆயிடும் இல்லையா? இப்போ நான் புண்ணியம் பண்ணலை, அவர் புண்ணியம் பண்ணிருக்க பக்கத்தில் இருக்கிறவர், அந்த புண்ணியத்துடைய பலனை நானும் அனுபவிப்பேன். ஒரே ஆத்மா தான் எல்லா இடத்துலையும். அப்ப என்ன ஆயிடும்? கிருதா எனக்கு வந்து அகிருத அத்தியாகமாக வந்துடும். கிருத ஆனா இப்ப நான் பண்ண பாவத்துக்கு பலனும் அந்த துக்கத்தையும் நான் அனுபவிக்கல, அதே மாதிரி பண்ணாத புண்ணியத்துடைய சுகத்தையும் அனுபவிச்சேன். இதுதான் கிருத ஆன அகிருத அத்தியாகமாகனு சொல்லுவா. இப்படி ஒரு தோஷம் வந்துடும். அதனால என்ன ஆறுதுன்னு சொன்னா, இப்படியான ஒரு ஸ்திதி வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஒவ்வொரு சரீரத்திற்கும் ஒவ்வொரு ஆத்மா, அதாவது சொல்லணும், ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒவ்வொரு சரீரம் தனியா சொல்லணும். ஆத்மாவானது பின்ன பின்னமா இருக்குங்கிறது தாத்தம். அப்ப ஜீவாத்மா பிரதி சரீரம் பின்னஹா, இப்படி ஆத்மாவை ரெண்டா பிரிச்சிருக்கு. அடுத்தது மனஹா சுகாதி உபலப்தி சாதனம் இந்திரியம் மனஹா. சுகம் முதலிய விஷயகமான ஒரு ஞானம், அதை ஏற்படுத்துகின்ற இந்திரியம். இப்ப பாருங்க, எனக்கு எதிரில ஒரு கடகா இருக்குன்னு வச்சுப்போம், அயம் கடகான்னு எனக்கு ஞானம் ஏற்படுறது. இந்த ஞானம் ஏற்படுவதற்கு எது காரணம் சொன்னா என்னுடைய சக்ஷு இல்லையா? ஆனா நான் சுகமாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஞானம் எனக்கு ஏற்படுறது இல்லையா? இந்த ஞானத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதான இந்திரியம் எது? சக்ஷு இந்திரியமா, ஸ்வகேந்திரியமா, இல்ல வேற ஏதாவது இந்திரியமா? இல்ல, அதெல்லாம் நமக்கு காமிச்சு கொடுக்காது. அப்போ அந்த உள்ளுக்குள்ளார ஒரு இந்திரியம் இருக்கு, அந்த இந்திரியத்துக்கு தான் மனஹான்னு பேர். அந்த இந்திரியத்தை நமக்கு என்ன பண்ணி கொடுக்கறது? சுக விஷயகமான ஒரு ஞானத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது, துக்க விஷயகமான ஞானத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கறது. நான் இப்போ துக்கமாக இருக்கிறேன் அப்படின்னு நமக்கு ஞானம் வருது இல்லையா? இந்த ஞானம் வேற, அதாவது இந்த இந்திரியங்களையே ரெண்டா பிரிச்சிருக்கா, பகிரிந்திரியங்கள் அப்புறம் வந்து அந்த இந்திரியம்னு. இந்த பாஹ்யேந்திரியங்கள் எது? சக்ஷு, நாசிகா, இந்த மாதிரியான அஞ்சு இந்திரியங்கள். மனஹாங்கிறது அந்த இந்திரியம். இதுதான் என்ன பண்றது, ஆத்மாவில் இருக்கக்கூடியதான சுக துக்கம் முதலியதான குணங்களை, குணங்களை காமிச்சு கொடுக்கிறது, குண விஷயகமான ஞானங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த இந்திரியம், அதாவது மனஹாங்கிற இந்திரியம். வேற எந்த இந்திரியமும் கூட இந்த ஒரு ஞானத்தை ஏற்படுத்தி கொடுக்காது. சக்ஷுரிந்திரியம் முதலிய இந்திரியங்கள் வெளியில் இருக்கக்கூடியதான விஷயங்களை காமிச்சு கொடுக்குமே தவிர்த்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியதான குணங்களை காமிச்சு கொடுக்காது. அதனால்தான் சுகாதி, சுகம் முதலிய குணங்கள், ஆத்மாவில் இருக்கக்கூடியதான சுக துக்க இந்த பிரயத்னங்கள், இந்த மாதிரியான குணங்கள்
இந்த குணங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஞானம். இந்த ஞானம்னு சொல்றதுதான் இங்க உபலப்திங்கிற பதம். உபலப்திங்கிற பதம் ஞானத்தை குறிக்கிறது, பிரத்யக்ஷ ஞானத்தை குறிக்கிறது. சுகாதி உபலப்தி சாதனம், சாதனம்னா ஹேதுகு காரணம். சுகம் முதலிய விஷயங்களுடைய ஞானம் ஏற்படுவதற்கு எந்த இந்திரியம் காரணமாக இருக்கிறதோ அந்த இந்திரியம் மனஹா. சுகாதி உபலப்தி சாதனம் இந்திரியம் மனஹா. சுகாதி அப்படின்னு சொன்னா சுகம் முதலிய, உபலப்தின்னு சொன்ன ஞானம், சுகம் முதலிய விஷயமான ஞானம். அந்த ஞானம் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது சாதனம்னா காரணம், சாதனம் அதுவே இந்திரியமும் கூட, இந்திரியமாக இருப்பது மனஹா. இந்த இடத்துல ரெண்டு தலங்கள் இருக்கு, அதாவது மனசுக்கு ரெண்டு விசேஷணம் கொடுத்துருக்கோம். என்னது? சுகாதி உபலப்தி சாதனம் ஒண்ணு, இந்திரியம்னு ஒண்ணு. இப்பொழுதுமே ரெண்டும் சொன்னா ரெண்டு தலங்கள் இருந்தா அங்க ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கும். ரூபரஹித ஸ்பர்ஷவான் வாயு அப்படிங்கிறது ரூபரஹிதத்துவம் ஸ்பர்ஷவத்துவம். இந்த ரெண்டு தலங்கள் நாம சொன்னதுக்கு பிரயோஜனம் பார்க்கணும், இல்லைன்னா ஏதோ ஒரு தோஷம் வரும். அத போல இங்கேயும் சுகாதி உபலப்தி சாதனம்னு ஒரு தளம், இந்திரியம்னு ஒன்று. இதுல நம்ம இந்திரியம்ங்கிற ஒரு தளத்தை எடுத்துருவோம். எடுத்தா எப்படி இருக்கும்? சுகாதி உபலப்தி சாதனம் மனஹாது, அதாவது சுகம் முதலிய விஷயகமான ஞானத்தை ஏற்படுத்துவது மனஹா அப்படின்னு. இந்த லட்சணம் அதிவியாப்தமா ஆயிடும். அதாவது சுகம் முதலிய விஷயகமான ஞானம், அதாவது சுகத்தை விஷயமாக கொண்ட ஞானம் ஏற்படும் சொன்னா அந்த ஞானத்துக்கு மனசு மட்டும் காரணம் இல்லை, ஆத்மாவும் காரணம், சமவாதி காரணம். ஞானம் எப்போ எங்க ஏற்படுறது? ஆத்மாவில தானே. அப்போ ஆத்மாவும் காரணமாகிறது. இப்ப நாம எதனுடைய லட்சணம் சொல்லிட்டு இருக்கோம்? மனசனுடைய லட்சணம் சொல்லிட்டு இருக்கோம். அந்த லட்சணம் எங்க போய் சேர்றது? அலட்சியமாக இருக்கக்கூடியதான ஆத்மாவை போய் சேர்றது இல்லையா? சுகாதி உபலப்தி சாதனம் ஆத்மாபிபவதி இல்லையா? அப்போ அந்த அதிவியாப்தியை வாரணம் பண்றதுக்காக நாம என்ன பண்றோம்? இந்திரியம்னு ஒண்ணு சேர்க்கிறோம். ஆத்மா இந்திரியம் இல்லை. அப்போ ஆத்மாவில எந்த ஒரு அதிவியாப்தி வந்ததோ அதை நாம இப்ப நீக்கியாச்சு, வாரணம் பண்ணியாச்சு. அப்போ இந்திரியம் மனஹான்னு இருக்கட்டுமே அப்படின்னு கேட்டா, சக்ஷுராதிகள் கூட இந்திரியம் தானே. அப்போ மனசுக்காக சொல்லப்பட்ட லட்சணம் சக்ஷு இந்திரியங்களுக்கு போய் சேரும், ஏன்னா அங்கேயும் இந்திரியத்துவம் இருக்கு. அப்போ என்ன ஆயிடுது? நாம சுகாதி உபலப்தி சாதனம் இந்திரியம் மனஹான்னு சொல்லி முழுக்க சொல்லியாது. இல்லைன்னா என்ன ஆகும்? சுகாதி உபலப்தி சாதனம் மாத்திரம் நம்ம மனசுடைய லட்சணம் சொன்னா ஆத்மாவில அதிவியாப்தி, அதே மாதிரி ஆத்மா மன சயோகத்திலையும் அதிவியாப்தி. ஆத்மாவுக்கும் மனசுக்கும் ஒரு சம்பந்தம் ஏற்பட்டா மட்டும்தான் எந்த ஞானம் ஏற்படும். அப்போ அந்த சயோகமாவும் காரணம். அப்போ என்ன எடுத்து? சுகாதி உபலப்தி சாதனம் மனஹான் சொல்லியாச்சுன்னா லட்சணம், லட்சணமானது ஆத்மாவிலையும் அதிவியாப்தி ஆயிடுறது, ஆத்மன சயோகத்திலையும் அதிவியாப்தி ஆயிடுறது. அதை வாரணம் பண்றதுக்காக நம்ம இந்திரியம்னு ஒரு பதம் சேர்ப்போம். இந்திரியம் மனஹான் லட்சணம் சொன்னா அது சக்ஷுராதி இந்திரியங்களிலும் அதிவியாப்தி ஆயிடும். அதுக்காக சுகாத்யுபலப்தி சாதனம் சொல்லணும். இந்த சக்ஷுராதிகள் இந்திரியமா இருக்கின்றன, ஆனா சுகம் முதலிய விஷயகமான ஞானத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது இல்லை, ரூபம் முதலியதான விஷயகமான ஞானத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அப்போ லட்சணம் சுகாத்யுபலப்தி சாதனம் இந்திரியம் மனஹா இப்படிதான் சொல்லியாக. தச்ச மனஹா பிரத்யாத்மனைய தத்வாது, ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒவ்வொரு மனஹான்கள் தேவைப்படும். இல்லைன்னா என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா இந்த மனஹா எனக்கு ஞானம் ஏற்பட்டதுன்னா அதே ஞானம் பக்கத்துல இருக்கிறதுக்கும் வந்துடும், ஒரே மனசா இருந்தா எல்லாருக்கும் சேர்த்து ஒரு மனசுதான் அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு ஞானம் ஏற்பட்டதுன்னா மனஹாங்கிற இந்திரியத்தினால அவங்க சுச்சி அப்படிங்கிற ஒரு ஞானம் எனக்கு ஏற்பட்டதுன்னா பக்கத்துல இருக்கிறதுக்கும் அதே ஞானம் வந்துடும். அப்ப என்ன தேவை இருக்கு? ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒவ்வொரு மனஹான்னு தனியா தேவைப்படுறது. அதுதான் பிரத்யாத்மனைய தத்துவ
ஆனந்தம் கணக்கிட முடியாது. எத்தனை ஜீவாத்மா இருக்கோ அத்தனையும் மனஹா, அத்தனையும் இந்த மனஹா இருக்குன்னு தெரியாது. அனந்தம் இது மனஹா. ஆத்மாவுக்கும் மனசுக்கும் சயோகா ஒரு சம்பந்தம் ஏற்படும். ஆத்மாங்கிறது ஒரு திரவியம், மனஹாங்கிறது ஒரு திரவியம், ரெண்டுத்துக்கும் சயோகா ஒரு சம்பந்தகா ஏற்பட வேண்டியதா இருக்கு. திரவியமா இருக்கவே அந்த ரெண்டு அந்த சம்பந்தத்தை நம்ம சயோகான்னு சொல்லிட்டு இருக்கோம். ரெண்டு திரவியங்களுக்குள்ளான ஏற்படக்கூடியதான சம்பந்தத்தை நாம சயோக சம்பந்தான்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ இந்த சயோகா ஏற்படலைன்னு சொன்னா ஞானம் ஏற்படாது. நம்ம இது சாமானிய வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம், ரொம்ப அப்படியே பார்த்துட்டே இருப்பான், ஆனா எதிரில ஒருத்தர் நடந்து போனாலும் அவங்க யாருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்படின்னு சொன்னா இந்திரியம் அதை பார்க்கறது, ஆனா உள்ளுக்குள்ளார இந்த மனசனுடைய சயோகமானது ஏற்படலைன்னு. இந்திரியத்துக்கும் ஆத்மாவுக்கும் சயோகம் ஏற்படல, இந்திரியத்துக்கும் இந்த சக்ஷுரித்தியத்துக்கும் ஆத்மாவுக்கும் இந்த சயோகம் ஏற்படல. சக்ஷுரித்ரியமானது அந்த இதுல இருக்கக்கூடியவரை பார்க்கறது, ஆனால் ஞானம் ஏற்படாது. ஏன்னா ஆத்மா மனசு வேற எங்கேயோ இருக்குன்னு சொல்றோம் இல்லையா. அதுக்கு என்ன அர்த்தம், உள்ளுக்குள்ளார ஆத்ம மன சயோகமானது ஏற்படல. இதுதான் மனசு சொல்லுவோம், மனசு வேற எங்கேயோ இருக்கு அப்படின்னு சொல்றோம். அது தாத்பரியம் இதுதான், மனசானது ஆத்மாவுடன் சேரல, சேர்ந்தாதான் அந்த ஞானம் நமக்கு ஏற்படும் இல்லையா. இந்த ஆத்ம மன சயோக காரணம் சொன்னோம் இல்லையா, ஞானம் வர்றதுக்கு இந்த சயோக எப்ப வரும் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல நாம இந்த விஷயம் நல்லா மனசுல பதிவு பண்ணிக்கணும். ரெண்டு மிகு பரிமாணத்தை கொண்ட பொருட்களுக்கு நடுவில் சயோக ஏற்படாது. சயோகா எப்போ ஏற்படும், ஏதாவது ஒரு பொருள்ல கிரியாவானது இருந்தால் மட்டும்தான். ரெண்டு மலைகள் இருக்கு, இந்த ரெண்டு மலைகளுடைய சயோகம் ஏற்படுமானா ஏற்படாது. எப்போ கிரியை வருமோ அப்பதான் ஏற்படும். கிரியை எங்க ஏற்படும் அப்படின்னு சொன்னா பரமாணு அணுபரிமாணம் சொல்றோம் இல்லையா, அதை கொண்ட பொருட்களையும் ஏற்படும். மத்தியம பரிமாணம் மகற்பரிமாணம் சொல்றோம் இல்லையா, அதை கொண்ட பொருட்களையும் ஏற்படும். ஆனால் பரம மகற்பரிமாணம் இருக்கு இல்லையா, இது பரிமாணம்னு அங்கு கிரியாவானது ஏற்படாது. ஆத்மா விபுன்னு நம்ம சொல்லிட்டோம், மனஹா கூட விபுன்னு சொல் விபு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா ரெண்டு பொருட்களும் விபு பொருட்கள் தான் ஆகும். அப்போ இந்த ரெண்டுத்திலையும் கிரியா ஏற்படாது. கிரியை ஏற்படலைன்னா எப்படி சம்பந்தமானது ஏற்படும், ஏதாவது இப்போ ஒரு பொருள் விபு ஆத்மா விபு மனஹா வந்து விபு இல்லை அணுபரிமாணம் சொன்னா இதுல கிரியா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இது மாத்திரம் இங்க போய் சேர்ந்தாலும் சம்பந்தம் ஏற்படும். ரெண்டுத்துல ஏதாவது ஒரு பொருளுக்கு கிரியை வந்தால் போதும் சயோகா சம்பந்தமானது ஏற்படும். ஆனா ரெண்டுமே விபு பொருள் சொன்னா விபு பரிமாணத்தை கொண்டதுன்னு சொன்னா, அதாவது கிரியையானது ஏற்படாதுன்னு சொன்னா, இப்படியே இருக்கக்கூடியதான ரெண்டு பொருட்களும் எப்படி சேரும், சேரவே சேராது. சேரல என்ன ஆகும், ஞானமானது ஏற்படாது. அப்போ ரெண்டுத்துல ஏதாவது ஒரு பொருள் விபு பரிமாணத்தை கொண்டிடாததாக இருக்கணும். அப்போ என்ன ஆகுது, அதுக்காக மனஹாங்கிற மனஹா அணுபரிமாணத்தை கொண்டதாக நாம இங்க சொல்லிட்டோம். அப்ப என்ன ஆகும், மனஹாவில கிரியை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால யோக்கியதா இருக்கிறதுனால ஒரு இடத்துல கிரியை வந்தாலும் அது ஆத்மாவோட போய் சேரும் இல்லையா. இல்லைன்னு சொன்னா ஆத்மாவோட இந்த மனஹா போய் சேராது. அதுக்காக என்ன பண்ணிருக்கா, பரமாணு ரூபம் அப்படின்னு மனசுக்கு பரமாணு ரூபத்தை ஒத்துருந்துருக்கு, பரமாணு பரிமாணத்தை ஒத்துருந்துருக்கு. இந்த மனஹாவும் நித்யம் தச்ச பிரத்யாத்ம நிகதத்வாது அனந்தம் பரமானு ரூபம் நித்யஞ்ச. இதுவரையில உத்தேச கிரமத்தோடு பார்த்தோம்னு சொன்னா திரவியங்களுடைய நிரூபணம் ஆயிருக்கு. இதன் பிறகு குணங்களுடைய நிரூபணம் பண்ணணும்.
அடுத்து வரக்கூடியதான பொதுப்புகள்ல நாம கூடலின் பற்ற பார்க்கலாம்.